அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்திய அரசியலமைப்பு அட்டவணைகள் பற்றி இங்கு பார்ப்போம். ஷெட்யூல் 1, இந்தியாவில் 29 மாநிலம் 7 யூனியன் பிரதேசம் பற்றிய பட்டியல். ஷெட்யூல் 2, சம்பளம் மற்றும் ஊதியம், அதாவது கீழ்கண்ட தலைவர்களுடைய உயர் அதிகாரிகளுடைய சம்பளம். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதிகள், சபாநாயகர், துணை சபாநாயகர், ராஜ்யசபா துணைத் தலைவர், மாநில சட்டமன்ற சபாநாயகர், துணை சபாநாயகர், தலைமை தணிக்கை அதிகாரி. ஷெட்யூல் 3, பதவி பிரமாணம் உறுதிமொழி பற்றி விளக்குகிறது. ஷெட்யூல் 4, ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஒதுக்கீடு. ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒதுக்கப்பட்டுள்ள, அதாவது ராஜ்யசபா உறுப்பினருக்குரிய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை பற்றி ஒரு விவரம் வந்து ஷெட்யூல் 4 கூறப்பட்டுள்ளது. ஷெட்யூல் 5, பழங்குடியினர் பகுதிகள் பற்றி விளக்குகிறது. ஷெட்யூல் 6, அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் மற்றும் அருணாச்சல் பிரதேசம் பகுதிகளில், அதாவது மாநிலங்களில் வாழக்கூடிய மலைவாழ் மக்களின் நிர்வாகம் பற்றி இந்த ஷெட்யூல் 6 விளக்குகிறது. ஷெட்யூல் 7, மத்திய மாநில அதிகார பகிர்வு பட்டியல் பற்றி விளக்குகிறது. இதில் மத்திய பட்டியல் பார்த்திங்கன்னா 97 அதிகாரங்களும், மாநில பட்டியலில் 66 அதிகாரங்களும், பொதுப்பட்டியலில் 47 அதிகாரங்களும் உள்ளடங்கும். ஷெட்யூல் 8, அதாவது சரத்து 8 அட்டவணை 8, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 பற்றி விளக்குகிறது. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் 8 இருந்தது, தற்சமயம் வந்து 22 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக 4 மொழிகள் சேர்க்கப்பட்டது. அட்டவணை 9, நிலச்சீர்திருத்த சட்டம், அதாவது முதல் சட்ட திருத்தம் மூலம் 1951 சேர்க்கப்பட்டது. அட்டவணை 10, கட்சி தாவல் தடை சட்டம், இது வந்து பார்த்திங்கன்னா 52 திருத்தின் மூலம் 1985 சேர்க்கப்பட்டது. ஷெட்யூல் 11, பஞ்சாயத்து ராஜ் 73 திருத்தம் 1992. ஷெட்யூல் 12, நகர்பாலிகா சட்டம், அதாவது 74 திருத்தம் 1992. உங்களுக்கு இது நாங்கள் ஒரு 4-5 கலரில் உங்களுக்கு வேறுபடுத்தி காமிச்சிருப்பேன். ஷெட்யூல் 1 பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும், அதாவது மாநிலம் யூனியன் பிரதேசம் பற்றி கூறுகிறது. ரெண்டாவது, ஒரு மாநிலம் அதுக்கடுத்த ஸ்டேஜ் யார் இருப்பாங்கன்னா ஒரு உயர்நிலை உள்ள அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க யாரான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தவிர்த்து இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதிகள், சபாநாயகர், துணை சபாநாயகர், ராஜ்யசபா துணைத்தலைவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்ற சபாநாயகர், துணை சபாநாயகர், தலைமை தணிக்கை அதிகாரி. இங்கே நான் வந்து உயர் தலைமை உள்ள ஒவ்வொருவர்கள் நான் கூறும்போது அந்த பிரதமர், அந்த முதல்வர் எல்லாம் வரமாட்டாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத தலைவர்களை பற்றி விடப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பார்த்திங்கன்னா அந்த தலைவர்களுடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி, அதை பற்றி கூறுகிறது. இந்த 4 பார்த்திங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒதுக்கீடு. இந்த 2, 3, 4 பார்த்திங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருப்பேன், அது ஈஸியாக உங்களால் ஞாபகப்படுத்த முடியும், அதாவது சம்பளம், பதவி பிரமாணம், ராஜ்யசபா ஒதுக்கீடு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பாராளுமன்றத்தை சார்ந்து உள்ளது. 5, 6 கிரீன் கலர் கொடுத்துருப்பேன். 5, 6 பார்த்திங்கன்னா பழங்குடியின பகுதிகள் பற்றி விளக்குகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 அதே மாதிரி தான், 6 வந்து இந்த நார்த் ஈஸ்ட், அதாவது இந்த அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் வாழக்கூடிய மலைவாழ் மக்களை பற்றிய நிர்வாகம் பற்றி இந்த பட்டியல் விளக்குகிறது. அட்டவணை, அதாவது 2 கிரீன் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து 7 பார்த்தீங்கன்னா 7 அதிகார பட்டியல், நீங்கள் அப்படியே 7 அதிகாரம் அப்படிங்க ஈஸியாக ஞாபகப்படுத்திக்கலாம். 7 அதிகார பட்டியல்,
இதில் ஏழு ஏழுன்னு ஏன் சொல்கிறேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏழு ஏழு முடியும்பாங்க. மத்திய பட்டியலில் 97 முடியுது, பொதுப்பட்டியலில் 47 முடியுது, மாநில பட்டியல் பார்த்திங்கன்னா 66. இது உங்களுக்கு இந்த ஈஸியாக உங்களுக்கு ஏழு ஏழு அது ஏழு அதிகாரம் அந்த ஈஸியாக உங்களால் ஞாபகப்படுத்திக்கிட முடியும். அட்டவணை 8 எல்லாருக்குமே தெரியும். அட்டவணை 8 வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி விளக்குகிறது. அதாவது 22 மொழிகள். ஷெட்யூல் 9 பார்த்திங்கன்னா நிலச்சீர்திருத்த சட்டம், அதாவது முதல் சட்ட திருத்தம் மூலம் 1951 சேர்க்கப்பட்டது. நீங்கள் இதிலேயே வந்து ரெண்டு கேள்விகள் இருக்குங்க. அதாவது நிலச்சீர்திருத்த சட்டம் எப்பொழுது சேர்க்கப்பட்டது, முதல் சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, இப்படி நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் தொடர்பு படுத்தி கொண்டு படித்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி 10 பார்த்திங்கன்னா கட்சி தாவல் சட்டம், சரிங்களா? 10 கட்சி ஞாபகம், 10 கட்சி தாவல் தடை சட்டம், அது வந்து 52 திருத்தம் 1985. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 11 லாஸ்ட்டுமே வந்து கட்ட பஞ்சாயத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ 11 வந்து பஞ்சாயத்து, பஞ்சாயத்து 12 நகர்பாலியா, பஞ்சாயத்து நகர்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள், பஞ்சாயத்து அதுக்கப்புறம் நகர்பாலிகா சட்டம். இது வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து 73 திருத்தத்தின் மூலம் 1992 சேர்க்கப்பட்டது. அதே போன்று நகர்பாலிகா சட்டம் பார்த்திங்கன்னா 1992 74 திருத்தம், அதாவது பஞ்சாயத்து ராஜ் 73 நகர்பாலிகா 74, இயர் வந்து பார்த்திங்கன்னா சேம் 1992 1992. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதேனும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிலிடுங்க, உடனடியாக உங்களோட கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதிலளிக்கப்படும். நன்றி.